அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். அறிவியலுக்கே சவால் விடுகின்ற புலப்படாத பல மர்ம முற்றுகள் கொண்ட கோவில்தான் பூரி ஜெகந்நாதர் கோவில். இந்த கோவில் சோழ மன்னன் அனந்தவர்மன் சோதங்க தேவன் அப்படின்ற தமிழ் மன்னரால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. பல வித்தியாசமான கட்டட கலைகளை உள்ளடக்கிய பல்வேறு கோவில்களை தமிழ் மன்னர்கள் உலகமெங்கும் கட்டி இருக்காங்க. இதையே ஒடிசாவில் தமிழன் கட்டி இருக்கான் என்பதும் யோசிக்க வேண்டிய விஷயமாக தான் இருக்குது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் கோவில் பூலோக வைகுண்டம் அப்படின்னு போற்றப்படுது. இங்கே ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ரத யாத்திரை ரொம்பவும் பிரசித்தமானது. இந்த கோவிலோட பொக்கிஷ அறை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கு. அப்படி அங்கே என்னதான் இருக்குது அந் பூரி ஜெகந்நாதர் கோவிலோட மர்மங்களை பற்றியும் அதிசயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூரி ஜெகந்நாதர் கோவில் உலக புகழ் பெற்றது. இங்கு பகவான் விஷ்ணு வாசம் செய்வதனால பக்தர்களால் இது வைகுண்டத்துக்கு இணையாக போற்றப்படுது. இங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் ரத யாத்திரை ரொம்பவும் புகழ் பெற்றது. ஒவ்வொரு வருஷமும் அஷ்ட மாதத்தில் 9 நாட்கள் நடைபெறும் இந்த ரத யாத்திரத்தில் பிரம்மாண்டமான 3 தேர்கள் செய்யப்பட்டு யாத்திரை நடைபெறும். பழமையான இந்த ஆலயத்தில் பெருமைகள் மிகவும் அதிகம். இங்கு பகவான் கிருஷ்ணர் ஜெகந்நாதராக இருக்க அவரின் அண்ணனான பலராமரும் மாயா சக்தியாய் தோன்றிய சுபத்ராவும் அவரோடு கோயிலில் குடிக்கொண்டுள்ளனர். இந்த ஆலயத்தின் அதிசயங்கள் பல வரலாற்றுக்கள் இந்த ஆலயங்களை பற்றி சொல்லுது. அப்படி சொல்லப்பட்ட ஒரு புராண கால கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் இந்திர தூய்மன் அப்படின்ற மன்னன் அந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான். ஒரு முறை அவன் வனத்துக்கு தன் படைகளோடு சென்ற போது அங்கு வாழும் பழங்குடி மக்களை சந்தித்து பேசினான். அப்போது பேச்சின் ஊடாக அவர்கள் வழிபடும் நீல மாதவர் விக்கிரகம் குறித்து தெரிந்து கொண்டான். இந்த நீல மாதவர் விக்கிரகம் பகவான் கிருஷ்ணரோட சரீரத்தில் ஒரு பகுதி அப்படின்ற நம்பிக்கை அந்த பழங்குடி மக்கள் கிட்ட இருந்தது. பகவான் கிருஷ்ணரோட அவதாரம் முடிந்து மேலோகம் சென்ற போது அவர் உடலில் இருந்து 2 பகுதிகள் பூமியில் விழுந்தன அப்படின்னும், அதில் ஒன்று வனப்பகுதியில் விழ அதையே நீல மாதவர் அப்படின்னு சொல்லி பழங்குடி மக்கள் வழிபட்டு வந்தனர். பொதுவாக பழங்குடி மக்கள் தம் இனத்தை சாராத வேறு யாருக்கும் நீல மாதவரை வழிபட அனுமதிக்கிறது இல்லை. நீல மாதவருக்கு மாபெரும் கோயில் அமைப்பேன், எனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுங்க அப்படின்னு மன்னர் சொல்லவே பழங்குடி மக்கள் மறுக்க இயலாமல் மன்னரை அழைத்து கொண்டு நீல மாதவர் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. ஆனால் இவர்கள் சென்று பார்த்தபோது நீல மாதவர் விக்கிரகம் மறைந்து போனது. இதனால் மன்னன் பெரும் வருத்தத்தை அடைஞ்சான். அன்னைக்கு இரவில் அவன் கனவுல தோன்றிய பகவான் விஷ்ணு, கவலைப்படாதே, நீ கட்டும் கோயிலில் நான் குடிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இதனால் உற்சாகமடைந்த மன்னர் பூரியில் மாபெரும் ஆலயம் ஒன்றை கட்டினான். ஆலயம் தயாரா விக்கிரகம் இல்லையே அப்படின்னு கவலையா இருந்தான். எப்படிப்பட்ட திருமேனிகளை பிரதிஷ்ட செய்ய வேண் அப்படின்றத குறித்து வழிகாட்டுமாறு பகவான் கிட்ட வேண்டி கொண்டான். அவனுடைய கனவில் தோன்றிய பெருமாள், நாளை காலை கடற்கரைக்கு செல், அப்போது உன் அருகே வரும் கட்டையை கொண்டு மூலவர் திருமேனியை செய் அப்படின்னு கட்டளையிட்டார். அதே மாதிரி மறுநாள் காலையில் மன்னன் கடற்கரைக்கு சென்ற போது மன்னன் அருகே 3 மரக்கட்டைகள் வர அதை எடுத்து கொண்டு வந்தான் மன்னன். நாட்டின் சிற்பிகளுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்தான். வைகுண்டத்தில் பெருமாள் இருப்பது போன்று உங்களால் ஒரு திருவடிவ சிலையை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டான். யார் வைகுண்டம் சென்று பெருமாளை பார்த்திருக்கிறார்கள் அப்படின்னு அதே போன்று திருமேனியை செய்ய, அதனால் யாருமே அந்த சிற்பத்தை செய்யறதுக்கு முன் வரவில்லை. யாருமே முன் வராத நிலையில அப்போ ஒரு வயதான சிற்பி முன் வந்தார். 28 நாட்கள்ல தான் அந்த திருமேனியை செய்வதாகவும், அந்த 28 நாட்களும் ஆலயத்துக்குள்ள தன்னை வைத்து பூட்டிவிட வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. மன்னரும் வேறு வழி இல்லாம அதை ஒத்துக்கிட்டாரு. தினமும் மன்னன் ஆலய வாசலுக்கு செல்வார்.
உள்ளே சிற்பி வேலை செய்யும் ஒளி கேட்டதும் மகிழ்ச்சியோடு திரும்ப வந்துடுவார். ஆனால் 27ஆம் நாளில் மன்னன் சென்றபோது சத்தம் எதுவும் இல்லை. ஒருவேளை வயதான சிற்பிக்கு ஏதேனும் ஆகிவிட்டதா அப்படின்ற ஒரு பயத்தோடு ஆலயத்தின் கதவை திறக்க உத்தரவிட்டார். என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தா உள்ளே யாருமே இல்லை. அந்த சிற்பி மாயமாகி மறைந்து போனார். சிற்பங்களும் கை கால்கள் இல்லாமல் முழுமையடையாமல் இருந்தது. அப்பொழுது தான் தவறு செய்து விட்டதாக ரொம்பவும் வருத்தமடைஞ்சார். அப்போ பகவான் மகாவிஷ்ணு அசரீரியாக தானே சிற்பியாக வந்ததாகவும் நிபந்தனையை மீறி கதவை திறந்ததுனால சிலை வடிக்கும் பணி தடைப்பட்டு விட்டது அப்படின்னும் சொன்னார். மேலும் இதனால் எந்த ஒரு பாதகமும் இல்லை, இதே திருமேனியில் நான் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பேன் அப்படின்னு உறுதியளித்தார். அதே மாதிரி அங்கே கருமை நிறத்தில் உள்ள விக்கிரகம் நான் தான் அப்படின்னும், வெண்மை நிறத்தில் இருப்பது பலராமர் என்றும், மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது கோகுலத்தில் அவதரித்த மாயா துர்க்கையான சுபத்திரை அப்படின்னும் சொல்லியிருந்தார். மன்னன் அந்த அசரீரியை கேட்டு மன்னன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். அதை பிரதிஷ்டை செஞ்சு வழிபடவும் ஆரம்பித்தார். உலகிலேயே வேறு எந்த கோவிலிலும் இல்லாதபடி இந்த பூரி ஜெகநாதர் கோவில் கருவறையில் மரத்தாலான சிலைகள் இருக்குது. உலகத்தில் இது போன்ற அமைப்பு வேறு எந்த கோவில்களிலும் கிடையாது. அதே மாதிரி மூலவர் சிலையும் முழுமையடையாத நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த கோவிலில் நவகாலே பாரா அப்படின்ற பேரில் மிக பிரம்மாண்டமாக திருவிழா நடத்தப்படும். அதில் ஒவ்வொரு திருவிழாவின் போது இந்த மூலவர் சிலைகள் புதிதாக செய்யப்படுது. அதற்கு காரணமும் யாருக்கும் தெரியலை. ஆனால் தொடர்ந்து அதை பாரம்பரிய வழக்கங்களில் ஒன்று போலவே மாறிடுச்சு. இந்த பூரி ஜெகநாதர் கோவிலோட பொக்கிச அறை 46 ஆண்டுகளுக்கு பிறகு திறக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் ஜூலை 14ஆம் தேதி இந்த பொக்கிச அறை திறக்கப்பட்டிருக்கு. பூரியில 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலுக்கு பல்வேறு கால கட்டிடங்களில் அங்கு ஆட்சி செய்த மன்னர்கள் தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு மதிப்பில்லா நகைகளை காணிக்கையாக அளிச்சிருக்காங்க. இந்த நகைகள் அனைத்துமே ஜெகநாதர் கோவிலோட தரைப்பகுதிக்கு கீழே சுரங்க அறை ஏற்படுத்தி அதற்குள்ள குவித்து வைக்கப்பட்டு இருப்பதாக சொல்லப்படுது. இந்த அறை கடைசியாக 1978 திறக்கப்பட்ட போது அதை அருகில் இருந்து பார்த்தவர்கள் நகைகள் அனைத்தும் துணியில் சுற்றி மரப்பெட்டியில் வைக்கப்பட்டு இருந்ததாகவும், அறைகள் தரைக்கு கீழேயும் கடல் பகுதியை ஒட்டியும் இருந்ததாகவும் சொல்றாங்க. எனவே பொக்கிச அறை குறித்து ஆராய 1884 தொல்லியல் துறை குழு ஆய்வு செய்ய சென்ற போது பொக்கிச அறையோட நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும், பாம்புகள் உள்ளே இருப்பதாகவும் ஆய்வு குழுக்கள் திரும்பி வந்திருக்காங்க. குறிப்பாக 2018ஆம் ஆண்டில் பொக்கிச அறையோட சாவி காணாமல் போனதாகவும் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியாகி விசாரணைக்கு முற்பட்டது. இந்த மாதிரியான நிலையில 46 ஆண்டுகள் பிறகு தொழில் துறை அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் அப்படின்னு பல்வேறு தரப்பினரோட முன்னிலையில் ஜூலை 14ஆம் தேதி அறை திறக்கப்பட்டு அதில் இருந்த நகைகளை மதிப்பிடும் பணி தொடங்கியிருக்கு. மதிப்பீட்டு பணிகள் மிகவும் ரகசியமாக நடைபெற்று வருவதால பணிகள் முடிய சுமார் 70 நாட்கள் வரை ஆகலாம் அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தஞ்சை பெரிய கோவிலை நாம் மெச்சுற விஷயமே அதோட கோபுர நிழல் கீழே விழாமல் இருப்பது தான். அதை சோழர் கால கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக சொல்கிறோம். அதே மாதிரி தான் இந்த பூரி ஜெகநாதர் கோவிலோட கோபுரத்தோட நிழலும் சூரியன் எப்படி சுட்டெரித்தாலும் தரையில் விழுவதில்லை. பொதுவாக கோபுரங்கள் மீது பறவைகள், கழுகுகள், புறாக்கள் பறப்பதை நம்ம பார்த்துருப்போம், அங்கே அமர்வதையும் பார்த்துருப்போம். ஆனால் இந்த பூரி ஆலயத்தின் மீது பறவைகளோ புறாக்களோ இல்லை கழுகுகளோ பறப்பது கிடையாது. இதுக்கு காரணம் அந்த ஆலயத்தை கருட பகவான் சுமந்து கொண்டிருப்பதாகவே புராணங்கள் சொல்லுது. கருடன் பறவைகளோட தலைவன், அதனால் அவன் மீது தங்கள் நிழல் படுவது முறையல்ல அப்படின்னு, பறவைகள் அங்கே பறப்பதில்லை அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பூரி ஜெகநாத் ஆலயம் கடற்கரை பகுதியில் அமைந்திருக்கு. 1000 அடி உயரமுள்ள அந்த ஆலயத்தின் மீது
காற்றோட வேகம் ரொம்பவும் கடுமையாக இருக்கும். அந்த பகுதியில் அந்த வேகத்துக்கு எதிராக பறந்து செல்லும் பறவைகள் இல்லை அப்படின்னும், கழுகு போன்ற பறவைகளாலேயே அந்த வேகத்துக்கு எதிராக பறக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓர் காலங்களில் கூட விமானங்கள் விளக்கித்தான் செஞ்சிருக்கு அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இந்த ஆலயத்தில் ஒரு ஆண்டில் பல உற்சவங்கள் நடைபெற்றால் ஆண்டுக்கு ஒரு முறை நிகழும் இந்த ரத யாத்திரை மிகவும் முக்கியமானது. உலகெங்கிலும் இருந்து சாதுக்கள் பூரியில் குவிவார்கள். இந்த ஆலயத்தின் தேரோட்டத்தின் போது மன்னர் அந்த ரதம் ஓடும் வீதியை தங்க துடப்பத்தால பெருக்குவார். இந்த வழக்கம் 1000 ஆண்டுகளாக உள்ளதாகவும் இன்றும் அந்த நடைமுறை மன்னரோட பரம்பரையினால் பின்பற்றப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் பூரி செல்வ செழிப்போடு விளங்கியதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக திகழுது. அது கூடவே இந்த கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்று விட்டு மதிய உணவுக்கு மறுபடியும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வந்து விடுவதாக ஒரு ஐதீகமும் உண்டு. அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்காக விருந்து மிகவும் தடபுடலாக செய்யப்படுது. இந்த கோவிலில் விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானதாக தான் இருக்குது. தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் 5 பாத்திரங்களை ஒன்றன் மீது ஒன்றாக வைத்து 5 சமையல் செய்கிறாங்க. பொதுவாக அடியிலிருந்து கொண்டு இருக்கிறதன் மூலமாக அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதல்ல ரெடியாகும். ஆனால் இங்கே இதுலேயும் சில அதிசயங்கள் நடக்குது. மேலே முதல்ல இருக்கிற பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதல்ல வெந்து தயார் நிலைக்கு வருமா. அதே மாதிரி எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுது. இத்தனை மர்மங்களும் நிறைந்த இந்த கோவிலோட மர்மம் எப்போது தீரும் அப்படின்னு தெரியல. அதுவும் இது ஒரு சோழ மன்னனால் கட்டப்பட்டது அப்படின்னும் இன்னும் சில பேர் சொல்கிறாங்க. இவ்வாறாக இந்த பூரி ஜெகநாதர் கோவிலோட மர்மங்களை பற்றியும் அதில் நிகழ்கின்ற அதிசயங்களை பற்றியும் 46 ஆண்டுகள் பிறகு திறக்கப்பட்ட ரகசிய அறை பற்றியும் இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.